வணக்கம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம். அதாவது இன்று காலை முதல் மாலை 6:30 வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து, 6:30 மணிக்கு பிறகு அன்னை மகாலட்சுமிக்கு வீட்டு பூஜை அறையிலே நெய் தீபமிட்டு சில மந்திரங்களை சொல்லுவது நல்லது. ஓம் துளசி தேவியே போற்றி, ஓம் தாராதேவியே போற்றி, ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி, நவ நரசிம்மரே போற்றி, ஓம் பிருகு முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். வரலட்சுமி விரதத்தை அன்று இவ்வாறு செய்வது, கூடவே தயவு செய்து கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள், ஏழை சிறுவர்களுக்கு வெள்ளை நிற உடை வேஷ்டி துண்டு இதையெல்லாம் தருவதும், கூடவே பசுமாட்டுக்கு பசியாற்றுவதும் நல்லது. ஏழை சிறுவர்கள் கண்ணபிரானுடைய அம்சங்கள். பசுமாடு நம் அன்னை போன்ற தன்மையுடையவர், எனவேதான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அன்று நல்ல நேரம் உண்டா? உண்டு. பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கப் போகிறது இந்த ராசி பலன் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. தேவையற்ற வம்பு, வழக்கு, சிக்கல் இந்த மாதிரியெல்லாம் வந்து லேசாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் ஒரு முழுமையான வெற்றி நிம்மதி வந்துடல. எனவே கவனமாக இருந்துக்கலாம். பிரார்த்தனை முக்கியம். வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமியினுடைய படத்திற்கு நெய் தீபம் போட்டு சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாற்றும். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி, நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். கூடவே ஏழை சிறுவர்களுக்கு வாழைப்பழமும் வெல்லமும் வாங்கி கொடுங்கள். தயவு செய்து தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்கள். அதனாலே உங்களுடைய பிறவி பலவீனங்கள் மாறும் நிச்சயமாக. இன்று கவனம். அனுகூலமான எண் 2, திசை தெற்கு, நிறம் பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அசைவ உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலையே பல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு மனதைரியம் அதிகம்தான், கர்வம் அதிகம்தான், இருந்தாலும் கவனம். தயவு செய்து ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏழை சிறுவர்களுக்கு பால் 1/2 லிட்டராவது வாங்கி கொடுங்க, பணமாக கூட கொடுத்துருங்க. தெருவில் திரிகிற பசு மாடுகளுக்கு பசி ஆற்றுங்க. வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபமிட்டு சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, அஷ்டலட்சுமியே போற்றி. ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, தான்யலட்சுமி இவர்களை எல்லாம் நினையுங்கள். கூடவே இந்த மந்திரமும் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து ஏதாவது செய்யுங்க. கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு இருக்கிறது, படித்து பாருங்கள். நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். கூடவே தயவு செய்து இரவு நேரத்தில் 7 மணி முதல் 8 மணிக்குள் அன்னை மகாலட்சுமிக்கு பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. இன்று சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம், என்ன ஒரு நிதானம், என்ன ஒரு பொறுமை. நல்லவர்களுக்கும் சரி கெட்டவர்களுக்கும் சரி உதவியாக இருப்பீர்கள். உங்கள் உதவியினால் கெட்டவன் கெட்டு போக மாட்டான், நல்லவனாக மாறுவதற்கு முயற்சி செய்வான். அப்படிப்பட்ட நல்ல குணம் உங்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன, சுக்கர பகவானுடைய கருணை எப்பவுமே உங்களுக்கு அதிகம், அதனால் அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும்.
பசுமாட்டுக்கு பசி ஆற்றணும், மொச்சை கொட்டை வாங்கி கொடுங்க, ஏழை சிறுவர்களுக்கு தயிர் சாதம் கொடுங்க, பணமாக கொடுங்க. வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் விட்டு சில மந்திரங்கள், ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, ஓம் பத்மாவதியே போற்றி, இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற அறம் சிறுகதை தொகுப்பு தயவு செய்து படித்து பாருங்கள், செழுமையடைவீர்கள். அனுகூலமான எண் 3-4, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பிறவி பலங்களான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஞாபக சக்தி ஜெயித்தே தீரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். என்ன, உங்கள் ராசிக்கு சுக்கர பகவானுடைய கருணை கொஞ்சம் குறைந்திருக்கிறது, அதை மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இன்னும் நிம்மதியாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது, வேற என்னங்க, தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து வாழைப்பழம் வெல்லம் வாங்கி கொடுங்க, வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் இடுங்கள், சில மந்திரங்கள், ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, ஓம் அனந்தனே போற்றி, ஓம் அஷ்ட லக்ஷ்மியே போற்றி, இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும், உங்களுடைய பிறவி பலவீனத்தை மாற்றும். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற கிருஷ்ணாவதாரம் 2 பாகங்கள் இருக்கின்றன, படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 1-3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், கலக்குறீங்க, என்ன ஒரு தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, முடியாது என்று சொன்னவர்களுடைய முகத்தில் கரியை பூசுவது தான் அவங்களால் எப்பவுமே முடியும். வெற்றி எப்பவும் இன்னைக்கு பிரமாதமான நாளாக 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்னங்க, நல்ல நாள், என்ன சுக்கர பகவானுடைய கருணை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, என்ன செய்யறது, அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தப்பிச்சுக்கலாம். ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து தயிர் சாதம் பணமாக கூட கொடுத்துடலாம். ஆம், வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம், தெருவில் திரிகிற பசுமாடுகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசி ஆற்றுங்க, இதை ரசிங்க. கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கிற சிறுகதைகள் கட்டுரைகள் தயவு செய்து படியுங்கள், அதன் மூலம் செழுமைப்படுவீர்கள். குறிப்பாக ஜெய ஜெய சங்கர என்று ஒரு புத்தகம், ஹரஹர சங்கர என்று ஒரு புத்தகம் படியுங்கள், சிரமங்கள் குறைந்து போகும், உங்களுடைய பிறவி பலவீனம் மாறும் உறுதியாக. அனுகூலமான எண் 2-4, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க, அவசரம், பதட்டம், தடுமாற்றம், ஆனால் நீங்கள் அதை சுறுசுறுப்புன்னு நினச்சிக்குவீங்க, ஏன்னா கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லாததுனால் வருகிற மயக்கம் இது. அப்போ எப்படி தப்பிக்கிறது, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஓம் திரிசடையே போற்றி, ஓம் திரௌபதியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ளே. ஏழை சிறுவர்களுக்கு பால் 1/2 லிட்டராவது வாங்கி கொடுத்துருங்க, பணமாக கூட கொடுக்கலாம். தெருவில் திரிகிற காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க, அந்த அழகை ரசியுங்க, எப்படி சாப்பிடுது, என்ன சிறப்பு பாருங்க. கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம், 108 திருப்பதிகள் பிரியா கல்யாணராமன் எழுதியிருக்கிறார், வாசித்து பாருங்கள். எந்தெந்த வைணவ அதாவது பெருமாள் கோயில்களிலெல்லாம் நாமகிரி லக்ஷ்மி, லக்ஷ்மி பெரும்பான்மை இருக்கிறது என்பதையெல்லாம் வாசித்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள், தப்பித்துக் கொள்ளுவீர்கள் பல சிரமங்களிலிருந்து. அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பிறவி பலவீனமான வீண் கவலைகளும் வீண் செலவுகளும் அதிகமாக இருக்கு இன்னைக்கு, கவனமாக இருக்கணும், பையிலையும் கையிலையும் பணம் அளவாக இருக்கணும், அப்போ கூட கடன் வாங்கி ஏதாவது பண்ணுவீங்க, அதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனையே. ஆமாங்க,
காசே தான் கடவுளடான்னு உங்களுக்கு தான் அடித்து சொல்லணும். ஆனாலும் நீங்கள் கேட்குறதில்லை, இன்னைக்கு கேட்டு தான் ஆகணும், கவனமாக இருக்கணும். வீட்டு பூஜையறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடணும். ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து வெள்ளை நிற ட்ரெஸ்ஸு, வேஷ்டி, துண்டு, கர்ச்சீஃபு வாங்கி கொடுங்க. பழசோ புதுசோ தெருவில் திரிகிற காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்கள். இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ஸ்ரீமன் நாராயணீயம், நாராயணீயம் குருவாயூர் கண்ணன் மேல் ஒரு மிகப்பெரிய பக்திமான் எழுதிய பாட்டு, படித்து பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல செழுமைகள் வந்து சேரும். தயவு செய்து குறிப்பாக அஸ்மின் என்று ஆரம்பிக்கிற சுலோகம் ரொம்பவும் சிறப்பானது, படியுங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 3, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க, போங்க. சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாமே அடிக்கிறீங்க. ஆமாம், எதிரிகளை. நல்ல நாளுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் வந்தே தீரும். என்ன உங்களுக்கு சுக்கர பகவானால் கொஞ்சம் பிரச்சனை உண்டு, எப்பவுமே அதை மாற்றணும். எப்படி? அவருக்கு பிடிச்சதை செய்யணும். என்ன? ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து மொச்சை கொட்டை கலந்த சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஆமாம், ஏழை சிறுவர்களுக்கு இதை செய்யுங்க. கூடவே காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க. வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க. சில மந்திரங்கள், ஓம் நாமகிரி தாயாரே போற்றி, ஓம் நவ நரசிம்மரே போற்றி, ஓம் நந்தரே போற்றி, நந்தரே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். பாகவதம், எம்பெருமான் நாராயணனுடைய லீலைகள், திருவிளையாடல்கள், சிறப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை இன்று நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். வழக்கமான முன்கோபம் இருக்காது, சாந்தமும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும். எதிரிகளும் வந்து உதவி செய்வார்கள், அப்படிப்பட்ட பெருந்தன்மையாளர்கள் நீங்கள். என்ன, சுக்கர பகவான் என்றைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை பண்ணுவாருங்க, அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவர் அசுர குரு, நீங்கள் தேவ குரு. அதனால் அவருக்கு பிடிச்சதை இன்னைக்கு செஞ்சு தான் ஆகணும். என்ன செய்யறது? தயிர் சாதம் வாங்கி ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க. வீட்டு பூஜையால் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க. தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. தயவு செய்து சில மந்திரங்கள், ஓம் ஓம் யசோதையே போற்றி, யமுனையே போற்றி, இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம், ஆழ்வார்கள், ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம், சுஜாதா எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். எளிமையாக இருக்கும் அவருடைய வரலாறு. ஆழ்வார்கள்லாம் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு. நல்லது. அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, கிழக்கு, நிறம் பச்சை வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லைங்க. தேவையற்ற கோபம், தடுமாற்றம், குழப்பம், இதெல்லாம் உங்களை பாதிக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தப்பிச்சு தான் ஆகணும். எப்படி? அன்னை மகாலட்சுமிக்கு வீட்டு பூஜை அறையில் நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருவெள்ளரையே போற்றி, திருவெள்ளரையே போற்றி. திருவெள்ளரை என்பது திருச்சியிலே அருகில் இருக்கிற அன்னை மகாலட்சுமிக்கான மிகச்சிறந்த ஆலயம். அதே மாதிரி திருச்சானூர், அலர்மேலு மங்காபுரம்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டையும் நினைங்க, இந்த கோயில்களை நினைங்க மனசால். கூடவே ஏழை சிறுவர்களுக்கு வெல்லமும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள். தெருவில் திரிகிற பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தூக்க மாட்டீங்க. இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். துளசிதாசர், யார் இந்த துளசிதாசர், என்ன சிறப்பு? துளசிதாசர்னு இணையத்தில் போட்டு படித்து பாருங்க அவங்கள பற்றி. நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும்.
ஆமா. அனுகூலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை. கும்பராசிகார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய பிறவி குணங்களான நிதானம், வேகம், பொறுமை, சுறுசுறுப்பு ஜெயிக்கும். அப்புறம் என்னங்க, என்ன உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் எப்பொழுதுமே நல்லது செய்கிறவர். ஆமாம், கும்பராசிக்கு சுக்கரன் அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கு ஒரு மரியாதை பண்ண வேண்டாமா? வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க, ஏழை சிறுவர்களுக்கு தயிர் சாதம் கொடுங்க, தெருவில் திரிகிற காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க. ஓம் ஓம். சீதா பிராட்டியே போற்றி, சீதா பிராட்டியே போற்றி. ஓம் அந்தகனே போற்றி, அந்தகனே போற்றி. இந்த ரெண்டு மந்திரங்களையும் சொல்லுங்கள். இதில் ஒரு நுட்பமான வழிபாடு இருக்கிறது. ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து ஒரு அரை லிட்டர் பாலாவது வாங்கி கொடுங்க. தயவு செய்து தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் என்று இருக்கிறது. அல்லது தயவு செய்து நாச்சியார் திருமொழி படித்து பாருங்க, ஆண்டாள் அருளியது. கூடவே இணையத்தில் பதிவிட்டு இதனுடைய பாடல் வரிகளை படியுங்கள். கேட்பது மட்டும் பத்தாது, படியுங்கள், நலம் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். அனுகூலமான எண் 5, 6 திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லைங்க, கோபங்க, பயங்கர கோபம். அதனாலே தேவையற்ற பேச்சு, அதனாலே வம்பு வழக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும். எனவே கவனம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம். சுக்கர பகவான் வேற உங்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவர், எப்படி தப்பிக்கிறது? அவருக்கு பிடிச்சதை செஞ்சிடணும். தயிர் சாதம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க, பணமாக கூட கொடுத்துடலாம். வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க. தயவு செய்து அன்னை மகாலட்சுமிக்கு சில மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் ஓம். துளசி தேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த ரெண்டு மந்திரங்களும் கவசமாக இருந்து காப்பாற்றும். கூடவே காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க. இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். தயவு செய்து பாகவதம் அல்லது மகாபாரதம், நிறைய பேர் இதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள், அதை படியுங்கள். மகாபாரதம் சோ அவர்கள், மதிப்பிற்குரிய ராஜகோபால் ஆச்சாரி அவர்கள், அருட்செல்வ பேரரசன் போன்றோர் பலர் எழுதியிருக்கிறார்கள், படித்து பாருங்கள். அனுகூலமான எண் 5 திசை தெற்கு நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று வரலட்சுமி விரதம். காலை முதல் இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றுவது முக்கியம். ஏழை சிறுமிக்கு, 3 ஏழை சிறுமிகளுக்காவது உணவு உடை இரண்டும் தருவது முக்கியம். உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி தரலாம். எவ்வளவு அதிகமாக தர்றீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு திரும்பி வரும், வந்திருக்கிறது, இது சாஸ்திரம். ஆமாம், கண்டிப்பாக அனுபவப்பட்டவர்களை கேட்டு பாருங்கள், அல்லது இதை செய்யுங்கள், நீங்களே அந்த அனுபவத்தை, அந்த ஆனந்த அனுபவத்தை அடைவீர்கள். 3 ஏழை சிறுமிகளுக்கு நல்ல உணவு, நல்ல உடை அல்லது அதற்கான பணம் கொடுத்துடலாம். அதை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த வரலட்சுமி விரதத்தன்று செய்வது நலம் பயக்கும். நாமகிரி லட்சுமி என்கிற அந்த தாயாரை நினையுங்கள். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் மாறும், வளரும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.